பார் டெண்டரில் வந்து அரசாங்கம் விரும்பி போடுறது அல்ல. இதில் என்னென்னா, அந்த கடையில் வாங்கக்கூடியவங்க அவங்க போய் உட்காந்து அதை சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாமல் தவறான இடத்துக்கு போகிறாங்க, ரோட்டில் போகிறாங்க, வயலுக்கு போகிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் தவறுகள் நடக்குதுங்கிறதுக்காகத்தான் இந்த பாருங்கிற ஒரு சிஸ்டத்தையே வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இது விரும்பி விடாமல் வைக்கிறதில்ல. வீட்டு வசதியிலேயே அப்போ வந்து அது மூணு நாலு இது இருக்குது. சிஎம்டி அதில் வருது, வீட்டு வசதி வருது, டிடிசிபி வருது, அப்புறம் வந்து அந்த ஸ்லம்போர்டு அந்த இது, இது மாதிரி நாலு அஞ்சு இது வருது. அதில் வந்தது தான் அது. பல பேர் வந்து கேட்டிருக்கிறது. இப்போ நாங்களே வந்து ஒரு புகார் பெட்டின்னு போட்டு ஒரு 6000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. இந்த 6000 அப்ளிகேஷனை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது சிஎம் ஆலோசனை சொல்லி தான் அந்த புகார் பெட்டியை வச்சுது. இப்போ இதில் வந்திருக்கிற அந்த புகார்கள் எண்ணிக்கை இருக்குல்ல, இந்த 6000 அதில் சேரும். அதனால தான் அந்த எண்ணிக்கை அதிகமாக தெரியுது. அது எல்லாமே வந்து இப்போ லீகலாக பல விஷயங்களை பார்த்து தான் நாங்கள் டிஸ்போஸ் பண்ண முடியும். அதனால தான் அதில் வந்து இதாகிட்டுருக்கு. வீடுகள் முதல்லையே வந்து பல பேர்த்துக்கு ஒதுக்கி பணம் கட்டிட்டாங்க, அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் கொடுக்காமல் இருந்தாங்க. அந்த இதுக்கு வந்து தனியாக சிஎம் வந்து கூப்பிட்டங்களை சொன்னாங்க கவர்மெண்ட் வந்த உடனே. அதுக்காக தனி கேம்ப் நடத்தி பெரும்பகுதி இப்போ எல்லாமே கொடுத்து முடித்தாச்சு. இன்னும் அதில் ஏதாச்சும் பாக்கி இருக்குன்னா அவங்க ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்காமல் பணம் கட்டுறதுக்கு உண்டான அத்தாட்சி கொடுக்காமல் அந்த மாதிரி இருக்கும். சில பேர் அலாட்டி வேறு எங்களுக்கு இப்போ கொடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறத நாங்கள் டிஸ்போஸ் பண்ணியிருக்க முடியாது. அதனால் இதில் கேட்டிருக்கிற பெட்டிஷன்ஸில் எது எதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. மற்றதுக்கு கமிட்டி போட்டிருக்கோம். இந்த கமிட்டி வந்து கமிட்டி இப்போ வந்து போட்டிருக்கோம். அந்த கமிட்டி வந்து 6000 பெட்டிஷனையும் முதல்ல ஒவ்வொரு கடையிலே எடுத்து பண்ணுவாங்க. மிக விரைவாக முடித்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி போட்டிருக்கோம். டாஸ்மாக் கடையில் பில்லு கொடுக்கறதுக்கு ரெசிப்ட் கொடுக்கறதுக்கு இயந்திரங்கள்லாம் கோயம்புத்தூர்ல கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை எதையுமே எந்த கடையிலுமே யூஸ் பண்ணுறதில்லை, ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஓரம் கட்டி வச்சுட்டாங்க. இல்லை, பில் ரெசிப்ட் கொடுக்கறதுக்கு என்ன நடவடிக்கை? இல்லை, இப்போ புதுசாக வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா எல்லா கடைகளிலும் பில் போட்டு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஏற்பாடு பண்ணி பழுது நடந்துகிட்ருக்கு. அது ஒரு டைம் எடுக்கும், ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த டைம் எடுக்கும். அதுக்கு பின்னாடி வந்து பில் போட்டு கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடு. இல்லை, அது அது வந்து அவங்க இல்லை, மிஷின் கொடுத்தது கொஞ்சம் கடைகளுக்கு, எல்லா கடைக்கும் கொடுக்கல. இப்போ எல்லா கடைகளுக்கும் கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கு. இப்போ கொடுக்கறது கொஞ்சம், அதனால் எல்லாம் கொடுத்துட்டு அதை எல்லாமே டைப் பண்ணி அங்கேருந்தே வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடெலாம் பண்ணியிருக்கு. அப்புறம் மதுவிலக்க கொள்கை ஒன்று உங்கள் பாலிசி, அப்புறம் புதுவிதமான மதுபானங்கள்லாம் விற்பனைக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்றைக்கி கூட 100% மால்ட் பீர் ஒன்று அறிமுகப்படுத்திருக்கீங்க. மால்ட் பீர்னு ஏன் இந்த மாதிரி புதுவிதமான ரகங்கள்லாம் அறிமுகப்படுத்திருக்கீங்க? இல்லை, அது வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரே இது கொடுக்கும்போது அப்போ என்ன கேள்வி வருதுன்னா, ஏன் மற்றதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஒருத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அப்போ உள்நோக்கம் இருக்காங்கிறாங்க. அப்போ வந்து என்னென்ன வருதோ, ஜனங்க என்னென்ன வந்து விரும்புகிறாங்களோ அதை கொடுத்துட்றோம். அதே நேரத்தில் இதிலிருந்து அவங்கள விடுவிச்சு வெளியில் கொண்டு வரதுக்கு உண்டான பல திட்டங்களையும் ஜனங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு தலைவர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புதிதாக அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிற மாதிரி சின்ன வயசில் வந்து வர்றவங்கள அந்த சேல்ஸ்மேனுக்கும் அங்கே இருக்கிற சூப்பர்வைசருக்கும் தெரியும், யார் யார் ரெகுலராக வர்றாங்க, யார் புதுசாக வந்திருக்காங்க, என்ன வயசு. அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள கவுன்சிலிங் பண்ணி அவங்க அதிலிருந்து விடுவிச்சு கொண்டு வரதுக்காக அதுக்கு ஒரு திட்டத்தை போட்டிருக்கோம். அதுக்கு அவங்களுக்கு நாம் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறோம், அவங்களுக்கு ஒரு சன்மானமாக அதில் கொடுக்கப்படுது. இந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணுறோம். அப்போ சார், கோயம்புத்தூரில் ஒரு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்குது, அந்த இடத்துல இந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்கு. இப்போ புதுசாக புதுப்பிக்கிறீங்க, இதை கொண்டு போய் சிட்டிக்கு அவுட்டில் சென்னையில் கோயம்பேடு மாதிரியாக கோயம்புத்தூரில் அவுட்டில் வச்சிங்கன்னா இன்னும் பிரமாதமாக கட்டலாம். ஏன் வந்து பழைய இடத்துலையே மறுபடியும் பணம் இவ்வளோ தொகையை செலவிட்டு ஏன் தெரிஞ்சுங்க? இல்லை, அதாவது பொதுமக்களுக்கும் அவங்களுடைய இதையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. பஸ் ஸ்டாண்டுங்கிறது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டும் ஆம்னி பஸ் ஸ்டாண்டும் எல்லாம் வந்து பக்கத்தில் இருந்தால் தான் அவனுக்கு சாய்ஸு. அவன் வந்து வீட்டில் புறப்படும் போதே ஆம்னி பஸ்ஸுக்கு போயிடலான்னு வர்றதில்லை. அந்த பஸ்ஸு கன்வீனியண்டாக இல்லைனாக்கா இதுக்கு வர்றாங்க, இதுக்கு கன்வீனியண்டாக அதுக்கு போகிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் போகும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு ரேட்டு வருது. அதனால் பொதுமக்களுடைய நன்மை கருதி தான் பண்ணுது. அதுக்கு உண்டான ஏற்பாட்டை நம்ம பண்ணலாம். ஓவர் நெருக்கடியாக இருக்கிற போது இந்த சிட்டியில் இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்ட் மறுபடியும் தான் சார் பெஸ்ட்டாக இருக்கும் சார். ஏன்னா கோயம்புத்தூர் நெருக்கடி இது, இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டோடு போக போகிறதில்ல. இன்னும் இப்போ ஈரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்தது, இப்போ ரெண்டு பஸ் ஸ்டாண்டு வெளியில் போட்டிருக்கோம் முஃப்சல் வண்டிக்காக. அப்போ மூணு பஸ் ஸ்டாண்டு ஆகிடுச்சு. அது மாதிரி இதையும் நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி வெளியில் ஏதாச்சும் கொண்டு போக முடியும்னா அதுக்கு உண்டான ஏற்பாட்டை அதெல்லாம் வந்து ப்ராசஸ் இருக்குது, நான் கரெக்டாக பார்த்து சொல்கிறேன். டாஸ்மாக் பார்கள் வந்து அமைக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுத்து
என்னென்ன நிபந்தனைகள்லாம் நம்ம கொடுத்துருக்கோம்? இல்லை, பார் வந்து கோர்ட்டில் நமக்கு நிபந்தனை சொல்லி கோர்ட்டினுடைய அனுமதியோடு தான் அந்த பார் டெண்டர் போடுது. பார் டெண்டரில் வந்து அரசாங்கம் விரும்பி போடுறது அல்ல. இதில் என்னென்னா, அந்த கடையில் வாங்கக்கூடியவங்க அவங்க போய் உட்காந்து அதை சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாமல் தவறான இடத்துக்கு போகிறாங்க, ரோட்டில் போகிறாங்க, வயலுக்கு போகிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் தவறுகள் நடக்குதுங்கிறதுக்காகத்தான் இந்த பாருங்கிற ஒரு சிஸ்டத்தையே வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இது விரும்பி நாம் வைக்கிறதில்ல. கோர்ட்டும் அதை அனலைஸ் பண்ணித்தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது கண்டிஷன்ஸ் வந்து ஆன்லைனில் தான் போடணும். அங்கே வந்து வேறு எந்த விதமான டிராஃபிக் ப்ராப்ளம் அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த கடையை ஒட்டியே இருக்கணும். அவங்க வந்துட்டு மறுபடியும் போய் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் ஜனங்களுக்கு அடைஞ்சலாகும். அந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் பண்ணுது. ஆனால் இது எந்த பாரும் நம்ம விரும்பி வேணும் அப்படின்னு கட்டாயத்தில் பண்ணலை. இது வந்து அங்கே இருக்கிற சூழ்நிலை. அதுக்காக கோவிட் நேயர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்கிறதா போன மீட்டிங்கில் சொன்னீங்க, அதுக்கு ஏதாவது விசாரணை பண்ணியிருக்கீங்களா? குற்றச்சாட்டுகள் மீது விசாரணை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அதாவது ஒவ்வொருத்தரும் யாராச்சும் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை, சொன்ன பின்னாடி மறுபடியும் அவங்களே வந்து சமாதானம் ஆகிட்டு வேறு மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அதை கவுன்சிலர்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லை, அது இல்லை, அது வரும். சில சில தவறுகள் வரும், அந்த தவறுகளை ஒழுங்கு பண்ணுறாங்க. அதனால் அந்த பிரச்சனை போயிடுது. அப்புறம் அடுத்த பிரச்சனை வந்ததுன்னா அதை பேசுகிறோம். நிர்வாக பொறுப்பு இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு குறைபாடு டெஃபினட்டாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு.